மணிக்கண்ணீஸ், நீங்கள் வந்து இந்த யாத்திசை அப்படிங்கிற படத்தை வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு அது மேலே வன்மத்தை கக்கி அதை அடிக்கக்கூடிய நிகழ்வுகளையும் பார்க்க நேருது. நம்ம வந்து சமூக வலைதள பக்கங்களில் பார்க்க நேருது. அது எப்படி இருக்குது அப்படின்னா, அவ்வளோ பெரிய கோட்டை முன்னாடி பிரபு ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு வந்து போருக்கு போகிறேன்னு சொல்லி நின்றுக்கிட்டு பரல, அது மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா, யாத்திசை அப்படிங்கிற படம் ஒரு சின்ன படம். பொன்னியின் செல்வன் என்பது ஒரு மலை இல்லையா. அந்த படத்துக்கு கிடைச்ச பட்ஜெட்டில் அவங்க எவ்வளோ ஜென்யூனாக எவ்வளோ எஃபர்ட் போட்டு அந்த வேலையை பார்த்துருக்காங்கிறது யாத்திசை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாத்திசை வந்து குறைகள் இல்லாமல் இல்லை, அதில் வந்து நிறைய ஃப்ளாஸ் இருந்தது. ஆனால் வந்து ஒரு ஜென்யூனான எஃபர்ட்டை வந்து என்னால் யாத்திசையில் பார்க்க முடிஞ்சுது. பொன்னியின் செல்வன் வந்து ஜிகினா தூவி நம்மளை ஏமாத்த நினைத்திருக்கக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிறது தான் எனக்கு இருந்த ஒரு ஃபீல். பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சா யாத்திசையை போய் இதை செஞ்சு பாருங்கள். ராஜா படம் எடுத்தாலே போட்டு அடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது ஒரு தவறான புரிதல். நியாயமான எஃபர்ட் போட்டு ஜென்யூனாக ஒரு படைப்பு எடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக பார்க்க தான் போகிறாங்க.